ஹலோ எவ்ரிவன், நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குட்டி ஸ்டோரியில் அஜித் ஃபேன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஐடி ரைட் பாஜக வந்து வச்சு செஞ்சிருக்காரு விஜய் அப்படின்னு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும். எந்த லைனில் எப்படி வச்சு செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் படப்பிடிப்பு, இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வந்து தற்போது நடந்து முடியோடைய போது, இந்த நிலையில் ப்ரொமோஷன் வேலைகள்லாம் வந்து போயிட்டுருக்க வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து ப்ரீ ப்ரொமோஷனாக வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தரப்பில் வந்து ஐடி ரைடு அவர் வீட்டுக்கு விட்டு 24 மணி நேரம் அவர் வீட்டில் வச்சு அவரை வந்து பார்த்தீங்கன்னா துன்புறுத்தி அப்படிங்கிற மாதிரி வந்து பல தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரூபா கூட அவர் வீட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேலி படப்பிடிப்பில் போய் எப்படி நீங்கள் விஜய்க்கு வந்து படம் எடுக்க இது கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து பாஜகவினர் வந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க. இதெல்லாம் மாஸ்டர் படத்துக்கு வந்து ப்ரீ ப்ரொமோஷனாகவே தான் இருந்துச்சு. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் இதெல்லாம் பற்றி குட்டி கதை சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் அவளாக இருக்கும்போது, குட்டி கதை அப்படின்னு வந்து ஒரு பாட்டையை வந்து ரிலீஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வச்சு செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்ன நேற்று வெளியான இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் மிஸிங் குட்டி ஸ்டோரி என்ற தொடங்கும் இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைனாக பிரச்சனை வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ரைடை குறித்து வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவலி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டிசைனாக தான் வந்து ஒரு பிரச்சனையாக வந்து இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து சோசியல் மீடியாவில் விஜயை வந்து வச்சு செய்கிறது வந்து தலை ஃபேன்ஸ் தான். ஸோ அவரையும் வந்து தளபதி இந்த பாட்டில் வச்சு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லணும். கேட்டர்ஸ் எப்போவுமே வந்து நம்மளை வெறுப்பாங்க, அதையெல்லாம் நம்ம வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம கோல் நம்ம இலக்கை வந்து நோக்கி வந்து போயிட்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து அஜித் பண்ணி வச்சு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் எக்மோர் நெகட்டிவிட்டி ஒன்லி பாசிட்டிவிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல தத்துவங்களை அள்ளி தெளித்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காரு. லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் ஃபேன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும். இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தற்போது வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும். விஜய் ரசிகர்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுலேயே விஜய் பாடிய இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்னென்ன வந்து விஜய் வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்காரு, வேறு யாரை வந்து கதரை விட்டுருக்காரு அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சில சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், வீடியோ தெரிஞ்சுக்கா பெல் லைக்